அநேகர் அபிஷேகம் பெற்றவர்கள். ஆனால் அபிஷேகம் பெற்றுவிட்டோம் என்பது ஒரு நல்ல செய்தி, நல்ல ஒரு அனுபவம். ஆனால் நாம் இப்போது எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள நமக்கு ஒரு கிருபை தேவை. அபிஷேகம் பெற்றதுனால ஒரு நல்ல காரியம் நமக்குள் நடந்திருக்கிறது என்பது உண்மையான இருந்தாலும், அது நாம் இப்போது எப்படி அதை அபிஷேகத்தில் இருக்கிறோமா, அந்த அபிஷேகம் பெற்ற நிலவரத்தை நம்ம காத்து கொண்டிருக்கிறோமா, இல்லை இப்போ எங்கே நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். புலம்பல் 4:20. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாய் இருந்தவனும் அவர்களுடைய படுகொலையில் அகப்பட்டான், அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லி இருந்தோமே. ஒரு அபிஷேகம் பெற்றவனை குறித்து தானே எதிர்பார்ப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன எதிர்பார்ப்பு? அவன் தங்களுடைய நாசியின் சுவாசம் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். தங்களுக்கு அபிஷேகம் பெற்றவன் தான் சபையினுடைய உயிர். அநேக ஆத்மாக்களுக்கு ஜீவனே அபிஷேகம் பெற்றவன் தான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசம், இந்த சபையினுடைய சுவாசம் நீங்க தான். சபையினுடைய உயிர் மூச்சு உங்களுக்குள்ள தான் இருக்கு. அதனால தான் பவுல் சொல்றார், நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்தும் இருப்போம். உங்களுக்குள்ள அந்த சுவாசம் நீங்க தான். நீங்க சுவாசம் போயிடுச்சுன்னா திருப்பி சபையை வச்சு என்னத்த பண்றது? அடுத்து, அவனுடைய நிழலில் ஜாதிகளுக்குள் பிழைத்திருப்போம் என்று நாங்கள் அவனை குறித்து நம்பியிருந்தோமே, சொல்லியிருந்தோமே. நம்முடைய நிழலில் தான் மற்றவங்க தங்கக்கூடிய அளவில் நம்மளை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். நம்முடைய நிழலில் மற்றவங்க ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தார். நம்முடைய நிழலில் யாராவது நிற்க முடியுதா? சரி, இப்படி சபையின் சுவாசமும் சபைக்கு நிழலாக இருக்க வேண்டிய இந்த ஜனங்கள் போய் சிக்கிக் கொண்டது எங்கே? அவர்களுடைய படுகொலியில் அவன் அகப்பட்டானே. இன்னைக்கு நீங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்ததுலேருந்து கண்ணை மூட முடியல, ஒரு சிலருக்கு வந்ததுலேருந்து முழங்கால் போட முடியல, ஒரு சிலருக்கு வந்ததுலேருந்து மனசை ஒருமுகப்படுத்த முடியல, ஒரு சிலருக்கு வந்ததுலேருந்து ஜபமே ஓடலை, ஒரு சிலருக்கு வந்ததுலேருந்து அபிஷேகமே வரல, ஒரு சிலருக்கு வந்ததுலேருந்து அந்நிய பாஷையே வரல, ஒரு சிலருக்கு வந்ததுலேருந்து ஒரு சுத்திகரிப்பே உண்டாகலை. அது டைம் வந்து வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு வேற வழி இல்லாமல் கழுத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து உட்கார விட்ட மாதிரி. கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. அதை வந்து அனுபவிக்க கொடுத்து வைக்கணும் இல்லையா? நம்ம எத்தனை பேர் அனுபவிக்கிறோம் சொல்லுங்க. இங்கே நடந்த சம்பவம் என்னன்னா, அதுக்கு காரணம் இவன் போய் இன்னொரு இடத்துல சிக்கிட்டான். அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன குறைபாடுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் இப்போ ஒரு 7 பேரை சொல்கிறனே, அந்த 7 பேரும் எதுலெல்லாம் சிக்கிக்கிட்டாங்கன்னு பாருங்கள். நமக்குள்ள அப்படி இருந்தால் அதை கிளியர் பண்ணிட்டா நாம் இந்த சபைக்கு சுவாசமாய் ஜீவனாய் மாறிடுவோம். நம்முடைய நிழலுக்குள்ள அநேக ஜனங்கள் வருவாங்க. 1, சிம்சோனை பாருங்க. அவன்தான் அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு. அவன்தான் அவங்களுக்கு நாசியின் சுவாசம். அவன் ஒருத்தன் இருந்தா போதும், பிரச்சனையே இல்லை. அவன் ஒரு ஆள் இருந்தா போதும். அவன் ஒரு ஆள் உள்ள வந்துட்டான்னு சொன்னாலே ஜனங்கள் பயங்கர சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் ஒன் மேன் ஆர்மி. அவன் பாட்டுக்கு அடிச்சு தூக்கி எரிஞ்சு போட்டு போயிடுவான். அவனை கோட்டை கதவை மூடினா கோட்டை கதவை பிச்சிருவான். அவனை கயிறு வச்சு கட்ட முடியாது, சங்கிலி வச்சு கட்ட முடியாது, எதையும் வச்சு என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான ஜீவன் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவன் போய் ஃபர்ஸ்ட் சிக்கினது வேசிகள்கிட்ட போய் சிக்கிக்கிட்டான். பைபிள் சொல்லி இருக்கிறது, வேசி ஆழமான படுகுழி. எங்கள் நாசியின் சுவாசமா இருந்தவன் படுகுழியில் சிக்கிக் கொண்டானே.
வேசித்தனா அபிஷேகம் பெற்றவங்களுடைய அபிஷேகத்தை சுத்தமா அப்படி ஃபியூஸ் பண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். சரீரத்திலேயோ மனதிலேயோ ஆத்மாவிலேயோ இருதயத்திலேயோ வேசித்தனத்தினுடைய ஒரு போராட்ட சிந்தை வந்துருச்சுன்னு சொன்னா அபிஷேகத்துல நீ என்ன குதிச்சாலும் குதிக்க விடாது, பிரேக் அடிக்கும், உதறும், அபிஷேகம் வராது. ரெண்டாவது, அவன் பெலிஸ்தர்கிட்ட சிக்கிக்கிட்டான். பெலிஸ்தியர்கள்னு சொன்னா குடியேற்றம் அப்படின்னு அர்த்தம். குடியேற்றம், குடியேற்றம்னா என்ன, புதுசா வந்து குடியேறினவங்க. புதுசா இன்னைக்கு சில ஆவிகள் நமக்குள்ள வந்து குடியேறிக்குது, அது நம்மளை ஓவர் கம் பண்ணிடுது. புது புது கெட்ட பழக்க வழக்கங்கள்ல நம்ம சிக்கிக்கொள்றோம். புது புது ஃப்ரெண்ட்ஷிப், புது புது போராட்டங்கள், புதுசா வருகிற குடியேற்றம். அதுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லுவான், வந்தேரிகள்னு சொல்லுவான். புதுசா வந்து ஏறினது. ஒன்று என்ன தமிழ் சொல்லுவான், ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி நெஞ்சிருச்சான், துரைச்சிருச்சுன்னு சொல்லுவான். வெளியிருந்து வந்துச்சு, இங்கே இருக்கிறதெல்லாம் நெஞ்சிருச்சு, துறச்சு. நம்மகிட்ட இருந்த கிருவை அபிஷேகம் எல்லாத்தையும் வெளியே துரத்திட்டு இப்போ இது உள்ள செட்டில் ஆயிடுச்சு. பெலிஸ்தருடைய கைகளில் சிக்கி குரங்காய் போனான். நமக்குள்ள இன்னைக்கு பல புதிய புதிய வல்லமைகள் குடியேறியிருக்கான்னு பாருங்க. வேசித்தனத்தினுடைய ஒரு போராட்டம் இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது, சவுல் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் முதல் ராஜாவாக கத்தர் அவனை தேடி அழகாக கொண்டு வந்து சாமுவேல் கையில் ஒப்பு கொடுத்து நாளைக்கு ஒருத்தன் வருவான் இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணி முன்னந்தோடைய கொடுத்து சாப்பிட வச்சு நீ போகும்போது என்னென்ன மிரக்கள்லாம் நடக்கும், இதெல்லாம் உனக்கு என்னது அடையாளங்கள். ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு எத்தனையோ அடையாளம் சொல்லி, இந்த இடத்துக்கு போகும்போது இது வரும், இந்த இடத்துக்கு வரும் போகும்போது இவன் வருவான், இந்த இடத்துக்கு போகும்போது உனக்கு இது நடக்கும், இது போக இந்த இடத்துக்கு போகும்போது உனக்கு வேற இருதயம் கிடைக்கும், இந்த இடத்துக்கு போகும்போது நீ வேற மனுஷனாவே மாறிடுவா, இவ்வளவு கன்ஃபார்மா சொல்லி கொடுத்த அந்த ஆள் இப்ப எதில் ஆகப்பட்டான், அசுத்தாவி. கர்த்தரால் விடவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை பிடித்து என்ன செய்தது, இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ள ஊழியக்காரங்களுக்குள்ள பிசாசு பயங்கரமா இருக்கு. அந்த டென்ஷன் ஆகும்போது மூஞ்ச பாருங்க, செயல்பாடை பாருங்க, பல்ல கடிக்கும் போது பாருங்க. பிசாசுலாம் பிசாசே தோத்து போவான், நம்மளை விட ஜாஸ்தியா இருக்கான். அந்த அளவு நமக்கு ஷார்ட் டெம்பர் எகிரி வருது, ப்ரெஷர்லாம் கூடிடுது. அசுத்த ஆவி ஒன்று. ரெண்டாவது, சவுலுக்குள்ள நடந்த தோல்வி என்னன்னா அஞ்சனம் பார்க்க போயிட்டான், அகப்பட்டுட்டான். விசுவாசிகள் இந்த நேரம் பார்க்கறது, நியூமராலஜி பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, குறி கேட்க போறது, இதுக்கெல்லாம் போகக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் எங்கே போறீங்க, யார் மூலமாவது நீங்கள் கேட்குறீங்களா, விசாரிக்க சொல்றீங்களா, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் போய் நான் மன்னன் ஆயிடுவேனு ஜோசியக்காரன்ட்ட கேட்டானா, கைரேகை பார்க்குறவன்ட்ட. அவன் பார்த்துட்டு சொன்னானா, இதில் இன்னும் ஒரு கோடு இருந்தால் நீ யாராயிருவேன், கையை பார்த்துட்டு சொன்னானா, இதில் இன்னும் ஒரு கோடு இருந்தால் நீ யாரா மாறிடுவ, நீ மன்னன் ஆகலான்னு சொன்னானா. அப்படியா அப்படின்ட்டு வெளியே வந்து சர்ரன் வாழை வச்சு அப்படியே கையில் ஒரு கோடு போட்டானா. இப்போ வந்து சொன்னானா, இப்போ கை பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்த கோடு வந்துருச்சா, அப்போ நான் மன்னன் ஆயிடுவானான்னு கேட்டானா. படிச்சிருக்கீங்களா இதே? அப்போ அவன் சொன்னானா, நீ இவ்வளோ ஃபாஸ்டாக இருக்கிற, நீ மன்னனாக மாட்டேன், சக்கரவர்த்தியாகவே நெஞ்சிருவ ஆயிடுவேன் நானா. அவன் தான், அவன் பேர் தான் எனக்கு ஞாபகம் இல்லை, அவன் ஒரு சக்கரவர்த்தியாக நெஞ்சா மாறினான். அதனால் கோடு இல்லை, நம்ம புது கோடு போடணும். வைராக்கியமாக வந்தால் தான் நமக்கு நடக்கும். நம்ம ஆளுங்களும் ஜப்பனம் பார்த்துக்கிட்டு, தரிசனம் பார்த்துக்கிட்டு, குறி கேட்டுக்கிட்டு, அஞ்சனம் பார்த்துக்கிட்டு, அக்கா என்ன சொன்னாங்க, ஆண்டவர் என்ன சொன்னார்னு ஒவ்வொரு வீடாக தெருத்தருவா அலைஞ்சிட்டு இருந்தா நாமும் அஞ்சனம் பார்க்குறவங்க தான். யோசிச்சு பாருங்க, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பத்சேபாள் படுகுழியில் போய் விழுந்துட்டான், முடிஞ்சு போச்சு. அது ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்டாக அவனுக்கு மாட்டிச்சு. அது மாத்திரமல்ல, ஒன்றை மறைக்கிறதுக்காக இன்னொன்று நெஞ்சான், உரிய அவ கொலை செஞ்சிட்டான், கொலைகாரனாக மாற்றினான்.
மாறிட்டான். பைபிள் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது, தாவீதை பத்தி அப்படியே ரெக்கார்டு அழகாக சொல்லிக்கிட்டே வரும்போது கர்த்தர் சொல்லுவார், உரியாவின் ஒரு சங்கதி தவிர மற்ற எல்லாத்துலேயும் யாரு கிளியரு? பாசிங்க, அந்த ஒரு வார்த்தை இருக்கு. தாவீதை பத்தி ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசும் பொழுது இந்த ஒரு விஷயம் சொல்லுவார், உரியாவின் சங்கதி தவிர மற்ற எந்த இதுலையும் அவனை என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல. வாசிங்க, எடுத்துட்டீங்களா? உரியாவின் சங்கதி தவிர வேற எதுலையுமே தாவித குறை சொல்ல முடியாது. எங்க இருக்கு? ராஜாக்களா நாளாகமமா சாமுவேலா? ஒன்னு ராஜாக்கள் 15:5. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர. ஒன்று தவிர, அது ஒண்ணுதான் அவனுடைய பெரிய ஃபால்ட். அந்த ஒரு காரியத்துல அவன் பெரிய ஃபால்ட். அங்க போய் அகப்பட்டான்னு தான் பைபிள் சொல்லுது. அதுதான் அவனுடைய பெரிய மிகப்பெரிய அடி. இந்த ஒரு பாயிண்ட கத்தர் வந்து யுத்தகலத்துல பிரேக் அடிச்சு ரத்தத்தை சிந்தினான்னு சொல்லி அவனுக்கு ஆலயத்தையே கட்டக்கூடாதுன்ட்டாரு. கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வச்சுட்டு கடைசியில் ஆலயம் கட்ட முடியாமல் போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அபிஷேகம் பெற்றுட்டு நம்ம போய் வேசித்தனங்கள்லேயோ குடியேற வந்த ஆவிகளுக்குள்ளேயோ அசுத்தாவிக்கோ இல்லாவிட்டால் அஞ்சனம் பார்க்குற தன்மைக்கோ இல்லாவிட்டால் பச்சைபால் இல்லாவிட்டால் கொலை இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் சிக்கக்கூடாது. கொலை என்பது புதிய ஏற்பாட்டில் தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மற்றவங்களுடைய தாய் தகப்பனை பகைச்சிங்கன்னா, அண்ணன் தம்பியை பகைச்சிங்கன்னா, விசுவாசிகளை பகைச்சிங்கன்னா, ஊழியக்காரங்களை பகைச்சிங்கன்னா அதனுடைய பெயர் என்னது? கொலை. அடுத்து பேதுரு. சும்மா ஏவுதல் கிடைச்சதை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். பேதுரு, பேதுருடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியம் இருக்கு. அவன் மறுதளிச்சது சபிச்சது சத்தியம் பண்ணதெல்லாம் அபிஷேகத்துக்கு முன்னால் உள்ள கதை. அபிஷேகம் பெற்ற பிறகு அவனை சிறைச்சாலையில் போட்டா நித்திரை பண்ணிட்டான், தூக்கத்துக்கு இடம் கொடுத்துட்டான். நீங்க அப்போ சில 12 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவன் நித்திரை பண்றான். நாம் ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் நித்திரையில் தூங்கிட்டோம்னாலே ஏதோ ஒரு வல்லமையில் நமக்கு அகப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். ஜப நேரத்தில் நாம் ஜபத்துக்கு போகலனாலே தோல்விதான். ஜப நேரத்தில் அவன் நித்திரைக்குள்ள இருந்தான், நைட்டில் ஜபிச்சிருக்கணும். பவுலும் சீலாவும் ஜெபித்த போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களே கத்திரி செஞ்சாரு. அடுத்து இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் அவனை வந்து எதிர்க்கிறான், நீ மாயம் பண்ற, நீ மாயம் பண்ற. உபதேசத்தில் ஜனங்கள் மத்தியில் ஒரு பட்சபாதம் உள்ளவனாக அவன் செயல்பட்டதாக கலாத்தியரில் நாம் வாசிக்க முடியும். 2 நாம் 12:13-11 பார்க்கலாம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். அதுக்கு காரணம் சொல்றாரு, சாப்பாட்டு விஷயத்துல குரூப்ல அவன் வந்து மாயம் பண்ணினான். 13 சொல்றாரு, மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். நம்முடைய லைஃப்ல வந்து நம்ம அபிஷேகம் பெற்றுட்டு சத்தியத்துக்கு விரோதமாக மாயம் பண்ணக்கூடாது. திடீர்னு சொந்தக்காரங்களுக்கு ஏத்த மாதிரி, திடீர்னு அந்த சபக்காரங்களுக்கு ஏத்த மாதிரி இப்படி நம்ம வந்து சைடு அடிச்சு போகவே கூடாது. நீ நின்னா உபதேசத்துக்கு அப்படியே நிற்கணும். கலர் மாறக்கூடாது. நீ வந்து பச்சோந்தியா மாறக்கூடாது. இங்க வரும்போது அப்படியே இங்க தலையை காட்டுறது, இன்னொரு இடத்துல வாழை காட்டுறது அப்படி இருக்கக்கூடாது. சாப்பாடு விஷயத்துல விருத்த சேதனம் பண்ணுகிறவர்களோடு அவன் போய் சேர்ந்துக்கிட்டான். விருத்த சேதனம் பண்ண வேண்டாம்னு சொல்லி பிரமாணம் கொடுக்கறதும் இவன் தான், பண்றதும் யாரு தான்? அந்த இடத்துல தான் பவுல் சொன்னார் தவறு. யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் விருத்த சேதனம் பண்ணாதவர்களோடு உட்கார்ந்துருந்தான். யாக்கோபிலிருந்து ஆள் வந்த உடனே டக்குன்னு எழுப்பி எங்கே போயிட்டான்? விருத்த சேதனம் பண்ண குரூப்பில் போய் சேர்ந்துட்டான். அப்போ தான் உடனே பவுல் சொன்னான், தப்பு, நிப்பாட்டு, இங்கேயே இல்லையா, நீ அங்கே போகிற, மாயம் பண்ணாதன்னு சொன்னான். அடுத்ததாக யோவான். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு இதில் எதிரியாவது ஒரு டச்சிங் இருக்கான்னு பாருங்கள். யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய நிலவரம் எப்படி இருந்துச்சு? இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த ஒரு ஆள் பொடிய போயிட்டான், மீன் பிடிக்க போயிட்டான், விட்டு வந்த தொழிலுக்கே மறுபடி போயிட்டான்.
எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மனுஷனுடைய காலில் போய் விழுந்தான், இல்லாவிட்டா தூதனுடைய காலில் போய் விழுந்தான். இதெல்லாம் அவனுடைய தோல்விகள். அபிஷேகம் பெற்றுட்டு நீங்க யார் காலில் விழுறீங்க? அடுத்து எலியா. அக்னிலாம் இறக்குவார், ஆனால் அந்த பெண் வந்து இன்னைய கொன்றுவேன்னு சொன்ன உடனே பயந்து, ஜீவனுக்கு பயந்து ஓடினான். அந்த இசபேலுக்கு பயந்து ஓடினான். அக்னி இறக்கி ஒரு அற்புதத்தை செய்ய முடிஞ்ச அந்த எலியாவுக்கு, 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்ற எலியாவுக்கு, 3 வருஷம் வானத்தை அடைத்து 3 வருஷம் கழித்து வானத்தை திறந்த எலியாவுக்கு, இசபேலே உன்னை அக்னினால் சுட்டெரிக்கிறேன்னு சொன்னால் எரிஞ்சு போக மாட்டானா? அவள் எரிஞ்சிட மாட்டாளா? பயம், மரண பயத்தினால் பிடிக்கப்பட்டான். அதுதான் எலியாவினுடைய. அடுத்து சாவை விரும்பினான். ஊழியக்காரங்களோ விசுவாசியோ, செத்து போனா நல்லா இருக்கும், சீக்கிரம் ஜாகணும், என்னத்தான் பண்றது, இந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்டோம், வாழ்க்கை இப்படி இருக்கு, இப்படி விரும்புனீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் ஏதோ ஒரு படுகுழியில சிக்கிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆரோன் அவன் ஆசாரியனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தான். கத்தர் ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் மிரியாமுக்கு கொடுத்தார். தேவன் என்னைக்கோ நடந்த சம்பவத்தை நான் இன்னைக்கு திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. 40 வருடத்துக்கு முன்பாக மோசே மீதியானிய ஸ்திரியை விவாகம் பண்ணான். 40 வருஷம் கழிச்சு கத்தரவனை ஓரேபில் முள்செடியில் தரிசனமாகி கொண்டு வரார். எகிப்தில் அற்புதங்கள் நடந்து கத்தர் ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தாச்சு. அழகாக வந்துகிட்டு இருந்தா வனாந்தரத்தில் வந்து, நான் நினைக்கிறேன் ஒரு 45 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், 40 வருஷத்துக்கு முன்னால கத்தர் மன்னிச்சு ஒருத்தனை எடுத்துக்கொண்ட ஒரு ஆளை, அந்த பழைய கதையை இன்னும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டும் எதுலேயோ உள்ள சிக்கியிருக்கன்னு அர்த்தம். நீ ஒரு குஷ்டரோகி. பழைய கதையை பேசிக்கிட்டே இருக்கு, ஒரு சிலருக்கு அப்படிதான் பழசு அப்படி வந்துக்கிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆயிடும். சில ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஜுரத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த ஜுரம் ஹீட் உச்ச கட்டத்துக்கு வரும்போது இவங்க விசுவாசியாக வீட்டில் இருக்கும்போது அதுக்கு முன்னால் இருந்த கதையெல்லாம் என்ன ஆரம்பிச்சிருவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் நம்ம ஆளுங்க ஆண்டவர் மன்னிச்சதெல்லாம் பேசாதீங்க. ஒரு சுத்திரி கூட்டத்தில் நீங்கள் பலிபடத்தில் வச்சுட்டீங்கன்னா, இல்லாவிட்டா ஒப்புறம் ஆயிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு நீ அதை பேசினேன்னா நீ ஒரு ஆரோன், நீ எதையோ ஒரு படுகுழியில் சிக்கியிருக்கேன்னு அர்த்தம். இந்த ஆரோன் கன்றுக்குட்டியை உண்டாக்கினான். நம்ம வந்து விக்கிரகங்களை உண்டாக்க கூடாது. எங்கள் நாசியின் சுவாசமும் அவனுடைய நிழலில் நாங்கள் பிழைத்திருப்போம் என்று சொன்னவன், கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுடைய படுகுழியில் போய் சிக்கிக் கொண்டானே. எல்லாரும் கண்களை மூடுவோம். நீங்கள் நான் எதில் சிக்கியிருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நாம் வெளியே வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சாவை நோக்கி கெபிலே கடந்த மனிதனை, வெளியே வந்து நில் என்று ஆண்டவர் அழைத்து மறுபடியும் எலியாவின் கையில் ஊழியத்தை கொடுத்தார். கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஆரோன் கையில் மறுபடியும் ஊழியத்தை தெய்வம் கொடுத்தார். மீன்பிடிக்க போன, மாயம் பண்ணின அந்த மனுஷன் கையில் மறுபடியும் ஊழியத்தை தெய்வம் கொடுத்தார். ஆனால் சவுல் கையில் ராஜ்ய பாரத்தை கத்தர் திரும்ப கொடுக்கவில்லை. இன்றைக்கு கத்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லார் கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போடலாம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை சரிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதுலையோ சிக்கிக்கிட்டு நாம் எதுலையோ மாட்டிக்கிட்டு பரிசுத்தத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. எதுலையோ சிக்கிக்கிட்டு நாசரேத்து ரட்சிப்புக்காக ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. எதுலையோ சிக்கிக்கிட்டு ஊழியத்தை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்லை. எதில் சிக்கியிருக்கிறேன்னு பார்த்து நீ அதுலேருந்து வெளியே வா. கத்தர் உன்னோடு பேசட்டும். நீ வெளியே வரும்பொழுது கத்தர் மறுபடியும் உனக்கு அபிஷேகத்தை தருவார். ஜெபிக்குள்ளே உழுந்து ஒளிஞ்சு சாவணும் சாகணும் சாகணும்னு பயந்து கிடந்த எலியாவை வெளியே வர சொல்லி கத்தர் பேசி அபிஷேகத்தை கொடுத்த தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அஞ்சனம் பார்க்கிற தன்மையிலும் அசுத்தாவின் பிடியிலிருந்து நீ வெளியே வராவிட்டால் உனக்கு நியாய தீர்ப்பு தான் முடிவு. அப்படி ஒரு சான்ஸ்
நமக்கு வர வேண்டாம். சவுல் அப்படித்தான் இடம் கொடுத்து அந்த வல்லமை வெளியே வரவில்லை. இன்னைக்கு கத்தர் உன்னை வெளியே வர முடியாது, உன்னோடு பேசுகிறார், உன்னை எச்சரிக்கிறார், உன்னை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சில நிமிடங்கள் தாழ்த்துவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் சமர்ப்பியுங்கள். தேவன் மன்னித்ததை திரும்ப பேசாத, என்னைக்கோ நடந்த சம்பவத்தை திருப்பி பேசாத, நீயே உன் குடும்பத்துக்கு சாபமாய் மாறிவிடாத, உன் சந்ததிக்கும் சாபமாய் மாறிவிடாத, தேவன் மன்னித்ததை திரும்ப பேசாதே. கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி ஜனங்களை வழிதப்பி போக வைத்தான். தவறான உபதேசத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கூடாதிருங்கள். ஒரு காலத்தில் நீ இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தாய், இப்பொழுது நீ எங்கே சாய்ந்திருக்கிறாய்? ஒரு காலத்தில் நீ கர்த்தருக்காக பராக்கிரமம் செய்தாய், இப்பொழுது யார் கையில் சிக்கி கிடக்கிறாய்? உனக்கு இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? உனக்கு இருந்த தீர்க்க தரிசன வரம் எப்படிப்பட்டது? உனக்கு இருந்த வெளிப்படுத்தல் எப்படிப்பட்டது? உனக்கு இருந்த தரிசனம் எப்படிப்பட்டது? உனக்குள்ள இருந்த கிருபைகள் எப்படிப்பட்டது? உன்னுடைய குடும்பத்திலேயே கர்த்தர் உன்னை மேன்மையாய் மாற்றினார். நீ இருந்த சபையிலேயே உன்னை மேன்மையாய் மாற்றினார். உன் நண்பர்கள் மத்தியிலே உன்னை மேன்மையாய் மாற்றினார். உன்னுடைய அபிஷேகம் விலையேற பெற்ற அபிஷேகமாய் இருந்தது. பிசாசுகளை நடுங்க வைத்தாய், சாசுகளை துரத்தினாய், உன் வார்த்தையிலே பிசாசுகள் நடுங்கின. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது என்ன நிலவரம்? உன் பலவீனத்தை ஒத்துக்கொண்டு நீ சிக்கிக்கொண்ட இடத்தை குறித்த ஒரு வெளிப்படுத்தல் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஓ கிருபையை பெற்று வெளியே வா. மறுபடியும் உன் கையில் கத்தர் சால்வையை தரட்டும், அபிஷேக தைலத்தை தரட்டும், மறுபடியும் முழங்காலின் ஆவியை தரட்டும், மறுபடியும் வார்த்தையை தரட்டும், மறுபடியும் வாக்கு தத்தத்தை தரட்டும், மறுபடியும் வல்லமையின் அபிஷேகத்தை தரட்டும், மறுபடியும் உன் கண்களை திறக்கட்டும், மறுபடியும் உன் கையை அபிஷேகிக்கட்டும். தேவ ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் வந்ததிலிருந்து போராடி கொண்டிருந்தாயே, உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை கத்தரிந்த சபையிலே சுவாசமாய் வைத்திருக்கிறார். உன்னுடைய நிழலில் அநேகரை கத்தர் கொண்டு வரப்போகிறார். அருமையான சகோதரனே, நீ ஒரு தகப்பன், நீ எதிலே சிக்கிக் கொண்டிருக்கிறாய்? அருமையான சகோதரிகளே, நீங்கள் ஒரு தாய்மார், நீங்கள் எதில் அகப்பட்டிருக்கிறீர்கள்? வாலிபர்களே, எதில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென், ஆமென். உன்மேல் இருந்தது வல்லமையான அபிஷேகம். கர்த்தர் உன்மேல் பலமாய் இறங்கின நாட்களை சிந்தித்துப்பார். உன்னுடைய அழைப்பு விலையேற பெற்ற அழைப்பு. சிம்சோனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தெய்வம், ஹல்லேலூயா. தாவீதுக்கு கிருபையை விலக்காமல் வாய்ப்பு கொடுத்த ஒரு தெய்வம். பேதுருவுக்கு மறுபடியும் ஊழியத்தை கொடுத்த தெய்வம். எலியாவுக்கு மறுபடியும் அபிஷேகத்தை கொடுத்து அவனை ஓ சுழற்காற்றிலே எடுத்துக்கொண்ட தெய்வம் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது சொல்லப்பட்ட ஏழு பேர், அவர்கள் சிக்கிக்கொண்ட ரெண்டு ரெண்டு காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் ஏதாவது ஒரு பாதிப்பு நமக்குள் இருந்தால் இப்பொழுது அறிக்கை செய்து விட்டுவிடலாம். பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை விட்டுட்டியா? இனி மறுதளிக்க மாட்டாயா?
அதுதான் மறைமுகமான ஒரு கேள்வி. இனி என்னை சபிக்க மாட்டாயா? இல்லை ஆண்டவரே. இனி சத்தியம் பண்ண மாட்டாயா? இல்லை ஆண்டவரே. இனி மறுதளிக்க மாட்டாயா? இல்லை ஆண்டவரே. இனிமேல் ஓடி போக மாட்டாயே? எவ்வளவு அழுத்தமான ஒரு கேள்வி. அவன் அதுக்கெல்லாம் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் சொல்லி கிருபையை பெற்றுக்கொண்டான். உண்மையாகவே சிக்கிக்கொண்டவர்கள் எழும்பி அறிக்கையிட்டு இன்றைக்கு நீங்கள் அதிலிருந்து வெளியே வாருங்கள். எலியாவை அப்படியே விடவில்லை. கர்த்தர் தேடி போய் மறுபடியும் அவனோடு பேசி இடைப்பட்டார். பேதுருவை அப்படியே விடவில்லை, அவனை தேடி போய் கர்த்தர் பேசினார். தாவீதோடு அப்படியே விடவில்லை, ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை கடிந்து கொண்டார். ஆரோனை துரத்தி விடவில்லை, மறுபடியும் அந்த ஊழியத்தில் அவனை நிலைநிறுத்தினார். உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் நீ கிருபைக்காக காத்திருந்தால் கிருபை நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும். ஒரு தீர்மானம் எடுங்க உட்கார்றதுக்கு முன்னால. கர்த்தாவே, பழையதை பேச மாட்டேன், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், அதை பேசவும் வேண்டாம். அதை பேசி பேசி உன் கிருபை நாசமா போயிச்சு, இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு உன்னால ஒரு அபிஷேகத்தில் நிரம்ப முடியல. உன் மூலமாய் கர்த்தர் எவ்வளவு காரியங்கள் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறார். எனக்கு தெரியும் இந்த கூட்டத்தில் கர்த்தர் ஒரு சிலரோடு இடைபட்டு கொண்டிருக்கிறார். அவளுடைய ஆத்மாவின் அங்கலாய்ப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தயவு செய்து இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளே ஆரோனுக்கு இறங்கின தெய்வம், எலியாவுக்கு இறங்கின தெய்வம், பேதுருவுக்கு இறங்கின தெய்வம், யோவானுக்கு இறங்கின தெய்வம், தாவீதுக்கு இறங்கின தெய்வம், சிம்சோனுக்கு இறங்கின தெய்வம் நமக்கு இரக்கம் செய்யட்டும். ஒருவரும் சவுலை போல கிருபை இழந்தவர்களாக அப்படியே எம்டியா திரும்பி போயிடாதீங்க. பிசாசு மறுபடியும் உன்னை கேட்ச் பண்ணிடுவான், உன் ஊழியத்தை அழிச்சிருவான். ஓ, இன்றைக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்லுங்கள். அதனுடைய அடையாளம், உன் கையில் ஒரு சால்வை வரும், உன் கையில் ஒரு அபிஷேகம் வரும். மறுபடியும் உன் ஊழியத்தை கர்த்தர் உன் கையில் கொடுப்பார். கொஞ்ச நேரம் தான். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என்னை மன்னித்தீரானால் அதன் அடையாளமாக கிருபையை திரும்பத்தாரும். நீர் என்னை மன்னித்தீரானால் என்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தும். நீர் என்னை மன்னித்தீரானால் ஒரு அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு தாரும். கன்று குட்டியை உண்டு பண்ணி மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்ந்த ஆரோனை தேவன் இரக்கம் பாராட்டினார். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. மிரியாமுக்கு குஷ்ரோகம் வந்த உடனே உடனே முகங்குப்புற விழுந்துட்டான். ஆண்டவரே மன்னியுன்னு. இன்னைக்கு நீ மன்னிப்பு கேட்டபடி நாள் கர்த்தர் உனக்கும் இறங்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவரே உமை நேசிக்கிறேன் வாயை திறந்து சொல்லு. ஆண்டவரே உம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காதிரும் என்று சொல்லு. சிம்சோனை போல ஒரு விசா எனக்கு இறங்கும் என்று கேள். நமக்கு எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு. இதுல முழங்கால் போட்டு அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்க வந்த வண்ணமா திரும்பி போகாம தேவனிடத்திலிருந்து ஒரு ஈவை பெற்றுக்கொண்டு நீங்க திரும்பி போயிட்டீங்கன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய வாழ்க்கையை ஒழிச்சது மாத்திரமல்ல, ஊழியத்தை ஒண்ணுமில்லாமக்கினது மாத்திரமல்ல, இன்னும் எதையாவது செய்யலாமா அப்படின்னு பிசாசு போராடிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நீ எழும்பி வெளியே வந்துட்டேன்னா அவனுடைய வல்லமைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகும். உனக்கு விரோதமான பிசாசின் ஆலோசனை அபத்தமாகும். அருமையானுள்ளே, உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம், வீடுகளில் பிரச்சனை இருக்கலாம், சரீரத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், இப்படி பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். அதை முன்னால வைத்து நீங்கள் அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தி விடாதிருங்கள். உங்களுக்கு ஒன்று ஒரு சத்தியம் புரிஞ்சிருக்கணும்.
நீங்க அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கும் போது இது எல்லாம் கிளியர் ஆயிடும். நீங்க இந்த பிரச்சனைகளை முன்னால வச்சுட்டு இருக்கும் போது அபிஷேகம் வராது, ஆனா அபிஷேகம் வந்துட்டா இதெல்லாம் ஒளிய ஓடிடும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அபிஷேகம் வரும் பொழுது வியாதி வெளியே போயிடும். அபிஷேகம் வரும் பொழுது போராட்டம் வெளியே போயிடும். அபிஷேகம் வரும் பொழுது அந்தகாரம் வல்லமே வெளியே போகும். வெளிச்சம் வரும் பொழுது இருளுக்கு அங்க இடமில்லை. உன் கையில் உள்ள கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஹலலூயா. உன் கால்களில் உள்ள கட்டுகள் அறுக்கப்படட்டும். உன்னுடைய எலும்புகளில் உள்ள கட்டுகள் அறுக்கப்படட்டும். உன்னுடைய சிந்தையில் உள்ள கட்டுகள் அறுக்கப்படட்டும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா வல்லமைகளையும் பாருங்க. அது ஒரு தராசுல இருக்கு. அது எவ்வளவு வெயிட்டா இருக்கு, எவ்வளவு பாரமா இருக்கு, எவ்வளவு வேதனையா இருக்கு. தராசுல இன்னொரு படியில என்ன இருக்கு? அதை எதிர்த்து நிற்க சக்தி இல்லை, அதை மேற்கொள்ள பலன் இல்லை, அவைகளை சந்தித்து எதிர்த்து நிற்கிறதுக்கு கிருபை இல்லை, சோர்வு அதேரியம். இதை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு பிசாசு இன்னொரு தராசுல வெயிட்டா எல்லா பிரச்சனையும் தூக்கி வச்சிருக்கிறான். தராசனுடைய இன்னொரு பகுதியில கிருபையை கொண்டு வா, அபிஷேகத்தை கொண்டு வா, அக்னியை கொண்டு வா. ஹல்லேலூயா. தேவனால் அது கூடும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகம் எல்லா வல்லமைகளையும் சிதறடிக்கும். போராடுகிற வல்லமே மேற்கொள்ளக்கூடிய ஜீவன் வரட்டும். சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது சாத்தான் சந்தோஷப்பட்டான், முடிந்தது என்று. அதுபோல நீ சில தோல்விகளில், சில பலவீனங்களில், சில புத்தீனங்களில் சிக்கிக் கொண்ட போது இனி நீ எழும்ப மாட்டாய் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். மூன்றாம் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், கல்லறை திறந்தது, சவுக்கேதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது. அமேன். உன்னையே எந்த வல்லமே அடக்கி வைக்க முடியாது. அமேன். ஆவியானவர் இதோ இறங்குகிறார். ஓ, விடுதலையின் ஜீவன் இறங்கட்டும். சியோனின் வல்லமை இறங்கட்டும். அவன் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டு என்று. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை அபிஷேகத்தை இழந்து போன ஒரு நிலவரத்தில் வந்திருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய உள் மனது சொல்லும், மறுபடியும் நமக்கு அந்த பழைய அபிஷேகம் கிடைச்சா போதும். ஆனா நான் உங்களுக்கு இன்னைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன், பழைய அபிஷேகம் அல்ல, அதை விட ரெட்டிப்பான அபிஷேகம். சிம்சோன் இழந்து போன அபிஷேகத்தை காட்டிலும் ரெட்டிப்பான அபிஷேகம் உனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. எலியா இழந்து போன ஊழியத்தை காட்டிலும் மகிமையான ஊழியத்தை செய்து சுழல் காற்றிலே மேலே போய்விட்டான். பேதுருவுக்கு பழைய ஊழியம் அல்ல, அவனுடைய நிழல் பட்டாலே ஜனங்கள் சுகமாகக்கூடிய வல்லமை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நீ இழந்து போனதல்ல, இரட்டிப்பான வல்லமையை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது உனக்குள்ள பல தோல்விகள் இருக்கலாம், அதில் நீ போராடி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கலாம்.
பயப்படாத. ஆமென். ஜெயத்தின் நாட்கள் சமீபமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் நிறைவு வரும் பொழுது இந்த குறைவெல்லாம் ஒரே நிமிடத்தில் உன்னை விட்டு மாற்றப்பட்டு விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் நிறைவு வரும் பொழுது எல்லா குறைவும் மாமிசிகமும் ஒளிந்துவோம். ஆமா. எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் வந்த பிறகு எனக்கு ஒரு வார்த்தை கிடைத்திருக்கு என்று சொல்ல முடியும்? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்ததை நான் உணர்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு பலன் எனக்குள் வந்திருக்கிறது, எனக்குள் ஒரு நிச்சயம் வந்திருக்கிறது, ஓ எனக்குள் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. ஆமென். தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒளிந்தே போகுமே. 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 கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிற நேரம் இதுதான். இந்த நேரத்தில் நீ எதையாவது கேட்டுக்கொண்டால் நீ நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அது ஆத்மாவுக்குரியதா இருக்கலாம், சரீரத்துக்குரியதா இருக்கலாம். ஏனென்றால் அவர் இருக்கும் பொழுதே நாம் கூப்பிட்டு நம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குருடன் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டான். அவனுக்கு பார்வை கிடைத்தது. ஓ இந்த கூட்டத்தை எத்தனை பேர் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள்? இந்த இடத்தில் கடந்து வந்த தெய்வத்தை கூப்பிட்டு எத்தனை பேர் சுகத்தை பெற்றுக் கொண்டீர்கள்? இந்த இடத்தில் கடந்து வந்த தெய்வத்தை கூப்பிட்டு எத்தனை பேர் விடுதலையை பெற்றுக் கொண்டீர்கள்? ஆமென், ஆமென். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களில் எத்தனை பேருக்கு வார்த்தை கிடைத்தது? எத்தனை பேருக்கு கிருபை கிடைத்தது? எத்தனை பேருக்கு பலன் கிடைத்தது? ஓ நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் உனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும், எல்லாரும், எல்லாரும் ஒருமித்த கர்த்தரை துதியுங்கள். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே மானேடர் மாறிடுவார் மாறிடாரு. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே மானிடர் மாறிடுவார் என்னை சர் மாறிடாரு. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே மானிடர் மாறிடுவார் எல்லே சர்வாரிடாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய இடைப்படுதலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பரிசுத்தாவியானவருடைய மகத்தான செயல்களுக்காய் ஸ்தோத்திரம் அண்ணுவா. அகப்பட்டு கொண்டவர்களை அபிஷேகம் பெற்றவர்களை விடுவிக்க கர்த்தர் சித்தம் கொண்டார், அதற்காய் ஸ்தோத்திரம் அண்ணுவா. தேவாவியின் பலத்தினால் மறுபடியும் ஒரு விசை இடை கட்டினார், அதற்காய் ஸ்தோத்திரம் அண்ணுவா. இந்த பலத்தோடு முன்னேறி அவரை சந்திக்க அருள் செய்யும் முடியாய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் அண்ணுவோம்.